வளமானவற்றையெல்லாம் விரும்பிய இடங்களில் உண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை நெருங்கவும் வேண்டாம். அப்படி செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் இன்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம். இதன்பின் ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழிதவறச் செய்தான். அவர்கள் இருவரும் இருந்த நிலையிலிருந்து வெளியேறுமாறு செய்தான். இன்னும் நாம், நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள், உங்களில் ஒருவருக்கொருவர் பகைவராக இருப்பீர்கள், பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் வாழ்க்கை தேட்டத்துக்கு உரிய தலமாகவும் இருக்கும் என்று கூறினோம். பின்னர் ஆதம் தம் இறைவனிடம் இருந்த சில வாக்குகளை கற்றுக்கொண்டார். இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். எனவே இறைவன் அவரை மன்னித்தார். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான். பின்பு நாம் சொன்னோம், நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டும் இறங்கிவிடுங்கள். என்னிடம் இருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறவுரைகள் வரும்போது யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அன்றி யார் இதை ஏற்க மறுத்து நம் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் பொய்ப்பிக்க முற்படுகிறார்களோ அவர்கள் நரக நெருப்பின் தோழர்களாவர். அவர்கள் அந்நரகத்தில் என்றென்றும் தங்கியிருப்பர். இஸ்ராயலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள். நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். மேலும் நீங்கள் வேறு எவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக. இன்னும் நான் இறக்கிய வேதத்தை நம்புங்கள், இது உங்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கின்றது. நீங்கள் அதை ஏற்க மறுப்பவர்களில் முதன்மையானவர்களாயிருந்து விட வேண்டாம். மேலும் என் திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள். இன்னும் எனக்கே நீங்கள் அஞ்சி ஒழுகி வருவீர்களாக. நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள், உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள். தொழுகையை கடைபிடியுங்கள், ஜகாத்தையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள். ருகூ செய்வோரோடு சேர்ந்து குனிந்து நீங்களும் ருகூ செய்யுங்கள். நீங்கள் வேதத்தையும் ஓதிக்கொண்டே மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவி அதே நேரத்தில் தங்களையே மறந்து விடுகிறீர்களா? நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டாமா? மேலும் பொறுமையைக் கொண்டும் தொழுகையைக் கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். எனினும் நிச்சயமாக இது உள்ளச்சம் உடையோருக்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். உள்ளச்சம் உடைய அவர்கள்தான் திடமாக தாம் தங்கள் இறைவனை சந்திப்போம், நிச்சயமாக அவனிடமே தாம் திரும்பச் செல்வோம் என்பதை உறுதியாக கருத்தில் கொண்டோர் ஆவர். இஸ்ராயலின் மக்களே, முன்னர் நான் உங்களுக்கு அளித்த அருட்கொடையையும் உலகோர் யாவரையும் விட உங்களை மேன்மைப்படுத்தினேன் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் ஓர் ஆத்மா மற்றோர் ஆத்மாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாதே அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சி நடத்தீர்களாக. அந்நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதற்காக எந்த பதிலீடும் பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது. அன்றேயும் பாவம் செய்த அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த ஃபிரௌனின் கூட்டத்தாரிடம் இருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள். அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று பெண் மக்களை மட்டும் வாழவிட்டிருந்தார்கள். அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு பெரும் சோதனை இருந்தது. மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றி நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனின் கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். மேலும் நாம் மூசாவுக்கு வேதம் அருள 40 இரவுகளை வாக்களித்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் காளை கன்று ஒன்றை கடவுளாக எடுத்துக் கொண்டீர்கள். அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகிவிட்டீர்கள். இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். இன்னும் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நாம் மூசாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஃபுர்கானையும் அளித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். மூசா தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தோரே, நீங்கள் காளை கன்றை வணக்கத்துக்காக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவமன்னிப்பு கோருங்கள்.
உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளுங்கள், அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நற்பயன் அளிப்பதாகும் என கூறினார். அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள், நீங்கள் மூசாவே, நாங்கள் அல்லாஹ்வை பகிரங்கமாக கண்கூடாக காணும் வரை உம்மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள். அப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே உங்களை ஓர் இடி முழக்கம் பற்றிக் கொண்டது. பின்னர் நீங்கள் இறந்தபின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோ, நீங்கள் நன்றி அறிதல் உடையோராய் இருக்கும் பொருட்டு. இன்னும் உங்கள் மீது மேகம் நிழலிடச் செய்தோம், மேலும் மண்முசல்வா என்னும் மேன்மையான உணவுப் பொருட்களை உங்களுக்காக இறக்கி வைத்து, நாம் உங்களுக்கு அருளியுள்ள பரிசுத்தமான உணவுகளிலிருந்து புசியுங்கள் என்றோ. எனினும் அவர்கள் நம் கட்டளையை மீறினார்கள். அதனால் அவர்கள் நமக்கு தீங்கு செய்துவிடவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் கூறினோம், இந்த பட்டினத்துள் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக புசியுங்கள். அதன் வாயிலில் நுழையும் போது பணிவுடன் தலை வணங்கி சித்தத்துன் எங்கள் பாவச்சுமைகள் நீங்கட்டும் என்று கூறுங்கள். நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம், மேலும் நன்மை செய்வோருக்கு அடுத்து நற்கூலியை அதிகமாக கொடுப்போம். ஆனால் அக்கிரமக்காரர்கள் தம்மிடம் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு சொல்லப்படாத வேறு வார்த்தையாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே அக்கிரமங்கள் செய்தவர்கள் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம். மூசா தம் சமூகத்தாருக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது உமது கைத்தடியால் அப்பாறையில் அடிப்பீராக என நாம் கூறினோம். அதிலிருந்து 12 நீர் ஊற்றுக்கள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீர் துறையை நன்கு அறிந்து கொண்டனர். அல்லாஹ் அருளிய ஆகாரத்திலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் என நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் மூசாவே, நாங்கள் ஒரே விதமான ஆகாரத்தை கொண்டு பொறுமையுடன் இருக்க இயலாது. ஆதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு உம் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற, நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா? நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள், அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக கிடைக்கும். ஈனமும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன, மேலும் அல்லாஹ்வின் கோபத்துக்கும் அவர்கள் ஆளானார்கள். இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்தும் வந்ததும் தான். இந்த நிலை அவர்கள் அல்லாஹ்வுக்கு பணியாது மாறு செய்து வந்ததும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்ததினாலும் ஏற்பட்டது. ஈமான் கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியீன்களாயினும் நிச்சயமாக எவர் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு சாலிகான நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு யாரொரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இன்னும் நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கி தூர் மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றிக் கொள்ளுங்கள், அதில் உள்ளவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்வீர்களானால் நீங்கள் பயபக்தியுடையோர் ஆவீர்கள் என்று நாம் கூறியதையும் நினைவு கூறுங்கள். அதன் பின்னும் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை புறக்கணித்து மாறிவிட்டீர்கள். உங்கள் மீது அல்லாஹுவின் கருணையும் அவன் அன்பும் இல்லாவிட்டால் நீங்கள் முற்றிலும் நஷ்டவாளிகளாகி இருப்பீர்கள். இன்னும் இதுவும் உங்களுக்கு தெரியும், உங்கள் முன்னோர்களில் சிலர் சபது தினத்தின் வரம்பை மீறினர். அதனால் நாம் அவர்களிடம் சிறுமையடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று கூறினோம். இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் பயபக்தி உடையவர்களுக்கு நல்ல உபதேசமாகவும் ஆக்கினோம். இன்னும்
இதையும் நினைவு கூறுங்கள். மூசா தம் சமூகத்தாரிடம், நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னபோது, அவர்கள், மூசாவே, எங்களை பரிகாசத்திற்கு ஆளாக்குகின்றீரா என்று கூறினார். அப்பொழுது அவர், அப்படி பரிகசிக்கும் அறிவீனர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார். அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளங்கும்படி உம் இறைவனை எங்களுக்காக வேண்டும் என்றார்கள். இறைவன் சொற்படி, அப்பசுமாடு அதிக கிழடும் அல்ல, கன்றும் அல்ல, நடுத்தரமானது. எனவே உங்களுக்கு இட்டதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று மூசா கூறினார்.